ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ப்ரெஸ்ட் ஃபீடிங் வீக்கில் வந்து எதை பற்றி பேச போகிறோம்னா பொசிஷனை பற்றி. நான் ஒவ்வொரு பொசிஷனாக உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி பிடிக்கணும், குழந்தை எப்படி பிடிச்சி கொடுத்தா லாச்சும் நல்லாயிருக்கும், நல்லா ஃபீட் பண்ணுங்கிறத வந்து உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக எல்லோரும் வைக்கிற பொசிஷன் தான் கிரேடில் ஹோல்டு மெத்தட்னு சொல்லுவோம். கிரேடில் ஹோல்டு மெத்தட்னா தொட்டியில் குழந்தைங்களாம் நீங்கள் போடுறீங்க இல்லையா, நல்லா அப்படி கவுந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து அந்த பொசிஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து பீஸ்ஃபுல்லாக நல்லா வேறு ஃபேமிலி ப்ராப்ளம் வேறு எதுவும் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது பீஸ்ஃபுல்லாக நல்லா சந்தோஷமாக எடுத்து ஃபீட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு செக்ரேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏதாவது நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா செக்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு இருந்து அரெஸ்ட் ஆகும். அதனால் ஃபீட் பண்ணும்போது சந்தோஷமாக இருங்க, மேக்ஸிமம் எந்த இதையும் கஷ்டப்படாமல் குழந்தைய வந்து நல்லா எடுத்து உட்காந்து சந்தோஷமாக உட்காந்து கொடுங்க. நீங்கள் தரையில் உட்காறீங்களோ இல்லை பெட்டில் உட்காறீங்களோ அதை பொறுத்து பக்கத்தில் எல்லாமே வச்சுக்கோங்க. பில்லோ பாப்பா பக்கத்து பாப்பாவுக்கு ஏதாவது தேவையான நாப்கின் இல்லை ட்ராப்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. முதல்ல எப்படி பொசிஷன் சொல்லிட்டு ஒரு சார்ட் காட்டிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு சொல்லித்தரேன். இதான் அந்த சார்ட்டு, கிரேடில் ஹோல்டு மெத்தட்னு சொல்லுவோம். குழந்தைங்க வந்து மதர் எப்படி பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி நல்லா உட்காந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்து கொடுக்கணும். இதை இப்போ நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ ஆக்சுவலாக நான் சேரில் உட்காந்து தான் எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் கம்ஃபர்ட் கீழே உட்காந்துருந்தாலும் ஓகே, சேரில் உட்காந்துருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் உட்கார இடத்த பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் ஒரு டவல் எடுத்து நல்லா கை கால் நல்லா சுற்றிக்கலாம், ஏன்னா கையெல்லாம் மேலே போடுவோம், அது வந்து எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டுருக்கோம் குழந்தைங்க. நீங்கள் டவல் வச்சு கை உள்ளே போகிற மாதிரி படிச்சுக்கலாம், கால் மட்டும் தெரிகிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். முதல்ல வந்து பேபி எடுத்துகிட்டு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து பாப்பா பாடி ஃபுல்லாகவே இப்படி கவர் பண்ணியிருக்கணும், கீழே வரைக்குமே கவர் பண்ணியிருக்கணும். தலை வந்து இப்படி இருக்கும், ஒரு கை ஃபுல்லாக போய் பேபியை வந்து செக்யூராக பிடிச்சிக்கணும், ஒரு கை வந்து ப்ரெஸ்ட்டை பிடிச்சி சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் குழந்தைக்கு வந்து. ஆக்சுவலி வந்து பேபியோட பாடியும் அவங்களோட ப்ரெஸ்ட்டு ஸ்கின்னும் டச் பண்ணி இருக்கணும் எப்போவுமே. நீங்கள் ஃப்ரீயாக என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ ஃப்ரீயாக இருந்துட்டு கொடுங்க. யாராவது வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு டவலு எல்லாம் மேலே எல்லாம் போட்டு டிஸ்டர்ப் ஆகாமல் ஃப்ரீயாக உட்காந்துட்டு நல்லா ஃபுல் ஓப்பனிங்காக வந்து பெஸ்ட்டு ஃபுல்லாக ஓப்பனிங்காக வச்சுக்கிட்டு உங்களுக்கு அவ்வளோ இது இருந்துச்சு அப்படின்னா மேலே கொஞ்சம் டவல் போட்டுக்கோங்க. நான் பேபி மூஞ்சில் எதுவும் படுற மாதிரி வைக்காமல் ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு பேபியோட பாடி நல்லா வச்சுக்கோங்க, ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களோட ஸ்கின் வந்து அவங்க பாடி வந்து அவங்க பிரஸ்டோட டச் ஆகி இருக்கணும். அப்புறம் வந்து அவங்க நோஸ் வந்து அவங்க நிப்பிளோட டச் பண்ணி இருக்கணும். அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு இப்படி நல்லா வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஸ்ட் எடுத்து சப்போர்ட்டாக அப்படி வச்சு நீங்கள் வந்து அது வாயில் வைக்கணும். அந்த கீழே உதடு வந்து அந்த ஏரியாவில் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஹோல்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போனாலே போதும். நீங்கள் எடுத்து வாயில் வைக்கணும்லாம் கிடையாது, நீங்கள் போனாலும் அந்த ஸ்பெல்லுக்கே பாப்பா வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் லாட்சிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கணும். பார்த்துட்டு ஏரியாவில் ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கா, பாப்பா நல்லா பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் கொடுக்கணும். ஒரு கை வந்து பேபி சப்போர்ட் இருக்கணும், ஒரு கை வந்து ப்ரெஸ்ட் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் பாப்பா கீழே விழுந்துருமோங்கிற பயத்தை ரெண்டு கையுமே இப்படியா வச்சுட்டு இருப்பீங்க. பாப்பா வந்து எப்படி குடிக்கணும்னு தெரியாமல் நிப்பல் மட்டும் சக் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை குடிக்க தெரியாமல் அழுதுகிட்டே இருக்கும். அதனால் அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் நீங்கள் நல்லா செக்யூராக பண்ணிக்கோங்க. இல்லை பாப்பா வந்துடும் பயம் இருக்குன்னா ஃபில்லாக எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் இப்படி புரிஞ்சிக்கிட்டு எப்போவுமே போகக்கூடாது, பாப்பாவை தூக்கி இப்படி மேலே தான் வச்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சிக்கிட்டே போனீங்கன்னா அப்புறம் கை வலிக்கும், நெக் பெயின் வரும், பேக் பெயின் எல்லாமே வரும். சப்போர்ட்டுக்கு நம்ம பில்லோ கீழே வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு தூக்க கஷ்டமாக இருக்குது, கையெல்லாம் வலிக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு பில்லோ எடுத்து அழகாக அப்படி மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது மேலே சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்களும் குனிய மாட்டேங்க, பேபியும் கீழே விழாது, நல்லா சப்போர்ட்டிங்காகவும் இருக்கும், அவர் லாஸ்டிங்கும் கரெக்டாக இருக்கும், நீங்களும் கம்ஃபர்டபுளாக உட்காந்து நல்லா ஃபீட் பண்ணலாம். ஒருத்தவங்களுக்கு வந்து இப்படி கொடுக்கும்போது பாப்பாவோட நிப்பிள் வந்து தெரியாது, ப்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ஃபேஸ் வந்து கொஞ்சம் அமைக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இது கிராஸ் கிரேடில் ஹோல்டு மெத்தட்னு சொல்லுவோம். இந்த கையை வந்து இப்படி பிடிச்சிக்குவோம், இந்த கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு பாப்பாவை நல்லா டேன் பண்ணி, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ப்ரெஸ்ட்டும் அந்த பாப்பாவோட பாடி ஸ்கின்னும் டச் ஆகிட்டு இருக்கணும், அந்த நோஸ் வந்து நிப்பிளுக்கு நேராக இருக்கணும், அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் வந்து பேபிக்கு பாடி ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் வச்சு ப்ரெஸ்ட் சப்போர்ட்டு கொடுத்து நீங்கள் ஃபீட் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இது வந்து கிராஸ் கிரேடில் ஹோல்டு மெத்தட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்லேயுமே ஃபீட் பண்ணலாம் போதும். யார் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.